அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய சிந்தனை திருக்குறள்ந்து தொடங்குகிறேன். நட்பு என்ற அதிகாரத்தில் வர ஒரு குறள் தான் இது. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இந்த குறளோட பொருள் என்னன்னா, நம்ம இப்போ பேருந்தில் பயணம் செஞ்சிட்ருக்கிறதா கருதுவோம். அப்போ நம்மளோட ஆடை நம்மளை விட்டு அகன்று போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே நம்மளுடைய கை விரைந்து சென்று அந்த ஆடையை சரி செய்யும். அதே போல் நம்மளுடைய நண்பனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உடனே சென்று அவனுடைய துன்பத்தை போக்குவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்பது தான் இந்த குறளோட பொருள். இப்போ இன்றைய காலத்தில் நம்ம பார்த்தோம்னா, நம்ம நண்பனுக்கு ஏதாவது அவன்கிட்ட நிறைய பணமோ, அவன் இல்லைன்னா அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலோ, அவன்கிட்ட நல்ல ஒரு பெரிய காரோ இல்லைன்னா டைமண்ட் நெக்லஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு பொருள் இருந்தால் மட்டும்தான் அந்த நண்பன் கூட நம்ம நட்பு வச்சுக்கிறோம். அதே அவனோட துன்பம்னு ஒன்று வந்துச்சுன்னா, அவன்கிட்ட கடன் ஆயிடுச்சு, அவனுக்கு கஷ்டம்னு ஒன்று வச்சுன்னா அவன் கூட நம்ம பேசக்கூட மாட்டோம். அதனால நம்ம துன்ப வேலைகளில் மட்டும்தான் அவன் கூட இருக்கணும். இன்பமான வேலைகள் மட்டும் இல்லாமல் துன்ப வேலைகளும் அவன் கூட இருக்கிறது தான் உண்மையான நண்பன். அதனால் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.